ஆத்மீக லட்சிய சீர்திருத்தம். இதுவரை சோஷியல் ரிஃபார்ம் மட்டும் சொன்னேன். ஆத்ம சம்பந்தமாக ஜனங்களை உயர்த்த வேண்டும் என்கிற லட்சியத்தில் ஏற்பட்டுள்ள ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்கள் விஷயம் என்ன? இவையும் ஈக்வாலிட்டி, சமத்துவம் என்ற பெயரில் யாரும் எதையும் செய்யலாம் என்கிற சுதந்திரத்தையும், அதனாலேயே ஓரளவு வினய குறைவையும் உண்டாக்கிவிடுகின்றன. ஆர்த்தடாக்ஸி, சூப்பர்ஸ்டிஷன் என்று ஏதாவது பேரை சொல்லி ட்ரெடிஷனை பிரேக் பண்ணலாம் என்று இந்த தலைவர்கள் சொல்வது எதையுமே பிரேக் பண்ணும் துளிச்சலை ஃபாலோவர்களுக்கு கொடுத்து விடுகிறது. அந்தந்த மூவ்மெண்ட்க்கு என்று புதிதாக பண்ணியிருக்கிற ஒழுங்கு விதிகளையும், புதிதாக ஏற்படுத்தியிருக்கிற சடங்குகளையும் ஆர்கனைஸ்டாக சில சில இடங்களில் அதன் ஃபாலோவர்கள் நன்றாகவே அனுசரித்து வருகிறார்கள் என்பது உண்மைதான். ஆனாலும் கூட இப்படி ஒரு காலனியாக இல்லாமல் தனித்தனியாக இருக்கப்பட்டவர்கள் அந்த புது ஒழுங்கிலும் வராமல் வீணாகத்தான் போகிறார்கள். இன்னொரு வேடிக்கை, இப்படிப்பட்ட மூவ்மெண்ட்களின் தலைவர்கள் அல்லது மூல புருஷர்களின் பிறந்த தினம் நூற்றாண்டு என்று கொண்டாடும் போது இராஜாங்க தலைவர்கள், அறிவாளிகள், பத்திரிகைகள் எல்லாம் அவர்களை பற்றி ஏராளமாக எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள். ஸ்டாம்ப் போடுவது, ஸ்டாச்சு வைப்பது எல்லாம் பெரிய சடங்காய் நடக்கின்றன. ஆனாலும் இந்த இயக்கங்களுக்கே டெடிகேட் பண்ணி கொண்ட மெம்பர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? காலத்துக்கு ஒவ்வாத அசட்டு முரட்டு ஒரிஜினல் ஹிந்து மதத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் 100க்கு 90 பேர் புதிய புத்திசாலி கோஷ்டிகளுக்கு போவதற்கு எதனாலோ தயங்கி கொண்டு பழைய பத்தாம்பசலி மதத்தில்தான் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்படி நான் பெருமை எடுத்து கொள்ளும் போதே இதுதான் வருத்தப்பட வேண்டிய விஷயம், அவமானப்பட வேண்டிய விஷயம் என்றும் தெரிகிறது. ட்ரெடிஷனலான இந்து மதத்தில் இருந்து கொண்டே புதிய ரிஃபார்ம்களை ஆதரித்து அதற்கும் ஜே போடுகிறார்கள். இதில் இருந்து கொண்டேதான் ரிஃபார்ம்காரர்களையும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? இப்படி இருக்கவும் மனப்பூர்வமான பிடிமானம் இல்லை, அப்படி போகவும் தைரியம் இல்லை, மொத்தத்தில் ஒருவித கன்விக்ஷனும் இல்லை என்றுதானே ஆகிறது. ட்ரெடிஷனலான மதத்தில் இருக்கிற மாதிரி இருந்து கொண்டே அதிலே புல்லுருவி மாதிரி தோன்றும் ஆச்சார ஹீன போக்குகளை போஷிக்கிறதென்றால் அது தாய் மதத்துக்கு செய்கிற ஹானிதானே. இந்த தப்பை பொதுஜனங்கள் மட்டும்தான் பண்ணுகிறார்கள் என்றில்லை, மகான் தெய்வாம்சமே இருக்கிறவர் என்று நினைத்து கொண்டு ஜனங்கள் போகிற நவீன கால மத தலைவர்கள், லீடர்கள் சிலரும் தெரிந்தோ தெரியாமலோ இதற்கு காரணமாய் இருக்கிறார்கள்.